ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல் லேடர் அண்ட் டவா. நான் உங்கள் காவேரி ஜெய்கணேஷ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா மகா சங்கடகடா சதுர்த்தி. அதனால் இன்றைக்கி மோதகம் வந்து கண்டிப்பாக செஞ்சு விநாயகருக்கு வச்சு பூஜை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்லம் 100 கிராம், கடலப்பருப்பு வந்துட்டு 100 கிராம் எடுத்துருக்கிறேன். இதை ஒரு காமன் நேரம் ஊற வச்சு ஒரு விசில் வச்சு மிக்சியில் போட்டு தட்டி வச்சுக்கோங்க. பச்சரிசி 150 கிராம் எடுத்துருக்கிறேன். நம்ம கொழக்கட்டை எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு எடுத்துக்கோங்க. தேங்காய் பூ வந்துட்டு ஒரு அரை முறி துருவி வச்சுருக்கிறேன். எள் 1/2 டீஸ்பூன், ஏலக்காய் 4-5 நம்பர் எடுத்துக்கோங்க ஒரு ஃப்ளேவருக்காக. இப்போ நம்ம என்னெல்லாம் வறுக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு நான்ஸ்டிக் கடாய் வச்சுக்கோங்க. இதில் வந்து எள் போட போகிறேன். எள் போட்டு அது பொரிஞ்சதும் நம்ம எடுத்துடலாம். அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக தான், வேறு எதுக்காகவும் இல்லை. கருகிராமல் அது கொஞ்சம் சட சடன்னு வெடித்ததும் எடுத்துருங்க. அப்புறம் ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம துருவி வச்சுருக்க தேங்காயை அதில் ஒரு 2 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கடலப்பருப்பு சொன்னேன் இல்லையா, கடலப்பருப்பு வந்துட்டு என்னென்னா தண்ணியும் வந்து அரைச்சிடாதீங்க. கொஞ்சம் பிறுபிறுன்னு நம்ம அரைக்கணும். ஏன்னா ரொம்ப தண்ணியாக இருந்தது அப்படின்னா நம்ம உள்ளே வைக்கக்கூடிய பூர்ணம் வந்து ரொம்ப தண்ணியாகிரும், கொழக்கட்டை வந்து நல்லா வராது. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு வாணலியில் வெல்லம் போட்டிருக்கிறேன். வெல்லம் துருவி வச்ச வெல்லம். இதில் வந்து நம்ம தண்ணி தெளிக்கக்கூடாது. ஒரே ஒரு சொட்டு நம்ம தெளிச்சிக்கலாமே தவிர தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சக்கூடாது. அந்த அடுப்போட ஹீட்லேயே தான் அது வந்து கரையணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு சொட்டு தான் நான் ஊற்றியிருக்கிறேன். இது கொஞ்சம் நேரத்துலேயே வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். கை விடாமல் கொஞ்சம் கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க. மெல்ட் ஆக ஆரம்பிக்கிறது பார்த்தீங்களா, இதில் வந்து நம்ம தண்ணி ஜாஸ்தி ஊற்றுறோம் அப்படின்னா ரொம்பவே இலகிரும். நல்லாவே கட்டி எல்லாமே இல்லாமல் கரைஞ்சிருச்சு. இப்போ தட்டி வச்ச ஏலக்காயை போடுறேன். இதில் ஒரு கம்பி பதம் அந்த மாதிரிலாம் எதுவுமே வேண்டாம். அடுத்தது வந்து கடலப்பருப்பு. நான் மிக்சியில் போட்டு 1-2 தட்டி வச்சுருக்க கடலப்பருப்பு போட்டுக்கிறேன். அப்புறம் தேங்காய் துருவலும் போட்டாச்சு. அப்புறம் எள் போடுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் இந்த தண்ணிலாம் வற்றணும். வற்றினதும் இந்த உள்ளே வைக்கிற பூர்ணம் பக்குவத்துக்கு வந்ததும் நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் நல்லா பக்குவமாக வந்துருச்சு. இதை தான் நம்ம கொழக்கட்டைக்குள்ளே பூர்ணமாக வைக்க போகிறோம். இப்போ கொழக்கட்டை மாவு பிசைகிறது எப்படின்னு பார்க்கலாம். பச்சரிசி மாவில் 2 உப்பு போட்டுக்கிறேன். இப்போ நல்லா கொதிக்க வச்ச வெண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நான் அதை மாவு வந்து பிசைய போகிறேன். சப்பாத்தி மாவு பக்குவத்தில் வந்து நம்ம பிசைஞ்சு வைக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க, நிறைய முதலே ஊற்றிடாதீங்க, தண்ணி ரொம்ப ஏக்காது. இப்போ பாருங்க நான் பிசைஞ்சு வச்சுட்டேன். இதில் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம கையிலையும் ஒட்டாது, அந்த அச்சுலேயும் ஒட்டாமல் வரும். அப்போ தான் நமக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்காக. பாருங்கள் நல்லாவே வந்து பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அச்சில் எப்படி செய்கிறது அப்படின்றத நான் காட்டுறேன். இது வந்து பூண்டு அச்சுன்னு சொல்லுவாங்க. அது உள்ளே லைட்டாக கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தடவிட்டு மாவை வந்து ஈவனாக உள்ளே ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நம்ம பூர்ணம் வந்து உள்ளே வச்சு ஃபில் பண்ண போகிறோம். பார்த்தீங்களா சென்டரில் கொஞ்சம் கேப் இருக்குல்ல, அதில் தான் நம்ம வந்து பூர்ணம் வைக்க போகிறோம். பார்த்தீங்களா பூர்ணம் வச்சு மேலே கொஞ்சம் மாவை வச்சு நம்ம அதை அந்த ஹோலை வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். இதில் வந்து தேங்காய் எண்ணெய், எள், தேங்காய் பூ எல்லாமே நமக்கு போட்டிருக்கிறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். எவ்வளோ அழகாக வந்திருக்குது பாருங்கள். பார்த்து பொறுமையாக எடுக்கணும், இல்லைன்னா வந்து உடஞ்சி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா வெரைட்டிலையுமே கொழக்கட்டை வந்து செஞ்சு வச்சுட்டேன். இதை வந்து நம்ம இட்லி தட்டில் வச்சு ஒரு 10 நிமிஷம் அவிச்சு எடுக்க போகிறோம். இட்லி தட்டில் வச்சுட்டேன். ஹையில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ்
இங்கே பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் நல்லாவே அவிஞ்சிருச்சு. கொழுக்கட்டை சூப்பராக அவிஞ்சி வந்திருக்குது. விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச மோதகம் ரெடி ஆயிருச்சு. எல்லா ஷேப்லேயும் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரே உருண்டையாக ஒட்டி வச்சோம்னா பசங்க வந்து விரும்ப மாட்டாங்க. ஒவ்வொரு ஷேப்லேயாக வச்சோன்னா இது என்ன அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு சாப்பிடுவாங்க. அதனால் எல்லா ஷேப்லேயுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஈவினிங் வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டேன்னு சொன்னாங்க. மகா சங்கடகரா சதுர்த்தின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸ் அனுப்புங்க. என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதுவரை உங்கள் காவேரி ஜெய்கணேஷ்.